ரசூலுல்லாஹ் சொல்லல, ஆனா ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரழியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை புரிந்து கொண்டு இது அங்கேதான் இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை நடத்தி செல்ல போகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு கடிதம் எழுதிட்டாங்க. இப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்டது நாயகமே, நான் எதிரிகளுக்கு எழுதவில்லை, துரோகிகளுக்கும் எழுதவில்லை, நான் எழுதியது என்னுடைய குடும்பத்தாருக்கு தான். எதற்காக? ஒருவேளை நாம் படையெடுத்து செல்லும் பொழுது சண்டை நடந்தால் அதிலே என்னுடைய குடும்பத்தார்கள் மரணித்து போய்விடுவார்களே, ஆனால் ஈமான் இல்லாமல் போய்விடுவார்களே. ஆகவே அவர்களை வெளியூருக்கு செல்ல சொல்லி அதற்கு பின்னால் சண்டையெல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னால் அவர்கள் தீனுக்கு வருவதற்கு இஸ்லாமியத்தை ஏற்பதற்கு அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அதற்காகத்தான் நான் சொன்னேன் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சரியான கோபம், நாயகமே எனக்கு உத்தரவு தாங்க, இந்த முனாஃபிகனுடைய தலையை நான் வெட்ட போறேன், உத்தரவு தாங்க நாயகமே அப்படின்ன போது உமரே அவசரப்படாதீங்க, அவர் யார் தெரியுமா? அவர் யார்? பத்ரியன், பத்ரு சஹாபி. நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஒரு பத்ரு சஹாபியே. ஏன் தெரியுமா? அவர் சொன்னது உண்மை, அவர் சொன்னது உண்மை. அவர் நம்மை காட்டி கொடுக்கவில்லை, துரோகம் செய்யவில்லை. அவருடைய கல்விலிருந்து வந்த வார்த்தைகள் அது வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல, இதயபூர்வமாக சொன்ன வார்த்தைகள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அவர் ஒரு பத்ரி. பத்ரி சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? சல்லாஸ் சொல்றாங்க, பத்ரி சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னா, இன்னொரு ரிவாயத்தில் நீங்க என்ன வேணுமானாலும் செய்யுங்க, எது வேண்டுமானாலும் செய்யலாம், உங்களை நான் மன்னித்து விட்டேன், உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் சல்லான்னு சொல்றாங்க. இப்படி யாருக்காவது சொல்ல முடியுமா? இப்ப நமக்கு சொல்லப்பட்ட அல்லாஹ் நமக்கு நீங்க ரமலான் மாசமா, ரமலான் மாசம் முடிஞ்சிருச்சா, ஷவ்வால் மாசம் தானே, இந்த ஒரு மாசமும் நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்னு நம்மளை அவுத்து விட்டான்னு வைங்க, அல்லாஹ் என்ன நடக்கும்? ஒரு பய பள்ளி வாசலுக்கு வருவாங்களா? பள்ளி வாசல் யாரும் இருக்க மாட்டான். அட்டூழியமும் அட்டகாசமும் இந்த உலகத்தில் நிறைஞ்சிடும். பாவங்களை செய்வோம், ஏனெனில் அல்லாஹுவே அனுமதி அளிக்கிறான், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், உங்களுக்கு பிரச்சனைகளை சொர்க்கம் உண்டு என்று சொன்னால் எப்படி இருக்கும்? பத்ரு சஹாபிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் எது வேண்டாலும் செய்யுங்கள், நீங்கள் நாடியதை செய்யுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன், உங்களுக்கு சொர்க்கம் கடமையாக ஆகிவிட்டது என்று சொன்னான். அதுக்காக அவங்க எப்படின்னு செஞ்சாங்களா? அப்படி செய்ய போற ஆளும் இல்லை, யாரும் தப்பும் செய்யல தவறும் செய்யல, பேணுதலாக இருந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய கண்ணியம் என்ன என்பதை அல்லாஹ் இதன் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு சொன்னான். எது வேண்டாலும் செய்வதற்காக உத்தரவு கொடுக்கப்பட்ட ஒரே கூட்டம் பத்ர் சஹாபாக்கள் மாத்திரம்தான். அல்லாஹ் அவங்களுக்கு மாத்திரம் அந்த உத்தரவு கொடுத்தான், வேற யாருக்கும் கொடுக்கல. ஹதீதுகள்ல தெளிவாக இருக்கிறது இந்த செய்தியும், நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற தகவலும் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது, புகாரியில உள்ள செய்தி. அப்படியானால் நீங்க அவங்களை புரிஞ்சுக்கங்க, அந்த பத்ரு சஹாபிகளினுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிய முடிகிறதா இல்லையா? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பத்ரு சஹாபியிலே உள்ளவரை பார்த்து நான் கழுத்தை வெட்ட போறேன்னு சொல்றீங்களே உமரே என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. நாயகமே நான் தெரியாம சொல்லிட்டேன், அவங்க சொன்னதும் நல்ல விஷயம், நல்ல அடிப்படையில் தான் சொன்னாங்க. இருந்தாலும் கூட அல்லாஹ் பத்ரு சஹாபாக்களுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவத்தை வச்சிருக்கிறானா? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போய் தான் பத்ரு சஹாபியினுடைய மகத்துவம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வெளிப்பட்டதும் கூட, அதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே பத்ரு சஹாபாக்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வழங்கியிருக்கிறான். அவர்களுடைய பெயரால் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகாரமாகும் என்றார்கள் பெருமக்கள். அவங்க பெயரால் நீங்க துவா கேட்கிறீங்களா? அவர்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் பாதுகாப்பு தேடுகிறீர்களா? உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று நம்முடைய பெருமக்கள் மூதாதையர்கள் சொன்னார். அதை அனுபவிச்சாங்க, அவ்வளவு பெரிய சிறப்பு. என்ன, இஸ்லாத்தையே அந்த தூண்ல தான் அல்லாஹ் நிறுவினான், இஸ்லாமியத்தையே அல்லாஹ் அந்த தூண்ல தான் நிறுவினான். பாருங்க, பத்ரு யுத்தத்திலே நடந்த சில தகவல்கள், சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு சில உதாரணங்கள், சில நிகழ்வுகள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு ஒட்டகத்தில் இருக்கிறாங்க, வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பசங்க நமக்கு தெரியும், ஒருவருடைய பெயர் முஆத்,
இன்னொருடைய பெயர் அஃப்ரா ரழியல்லாஹு அன்ஹு. சின்ன வயசு பிள்ளைகள், சின்ன வயசு வாலிபர்கள். அவங்க கேட்கறாங்க, வலது பக்கத்தில் இருக்கிறவர் கேட்கிறாரு, முஹாது யாமி அங்க சாச்சான் தான் கூப்பிடுறது எல்லாத்தையும். எங்க ஊர்ல எல்லாம் காக்கான்னு கூப்பிடுவாங்க மத்தவங்களை, தெரிஞ்சவங்களை கூப்பிடறா இருந்தா காக்கா அப்படின்னு, பெரியவங்களை கூப்பிடறா காக்காம்பாங்க, வயசு மூத்தா இருந்தா அப்பாம்பாங்க. அத மாதிரி அரபுகள் என்ன செய்வார்கள், அம்மி சாச்சான்னு கூப்பிடுவாங்க. யாமி ஐன அபூஜஹில், அபூஜஹில் எங்க இருக்கிறான், அபூஜஹில் யாரு, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இவங்க கேட்டாங்க, என்னப்பா நீ சின்ன பையனா இருக்கிற, அபூஜஹில எதுக்கு கேட்கிற, அவனை எதுக்கு நீ கேட்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இளைஞர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அவன் அவனை நான் கொல்லணும், நான் கொல்ல போறேன் அவனை. நீ அவனை கொல்ல போறியா, அவன் எவ்வளவு பெரிய வீரன், நெடு நெடுன்னு வளர்ந்துருப்பான், நீ சுண்டக்கா மாதிரி இவ்வளான் இருக்க, நீ எப்படிப்பா அவனை கொல்லுவான். இல்ல இல்ல நான் கொல்லுவேன், நான் கொல்லுவதாக சபதம் ஏற்றிருக்கிறேன். ஏன் தெரியுமா, ஏன்பா அவனை போய் கொல்ல போற. இவங்க கேட்கறாங்க, அவன் ரசூலுல்லாவை ஏசுகிறானாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசுறவனை கொல்லணும் என்று சைதுனா முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார் இடத்துல சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹை ஏசுகிறான் அபூஜஹில், எனவே அவனை நான் கொல்ல போகிறேன் என்றார்கள். கொல்லணுமா இல்லையா, பக்கத்துல அடுத்த பக்கத்துல அஃப்ரா அந்த பிள்ளை இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, அம்மி அபூஜஹில் எங்க, அவன் யாரு எனக்கு காட்டித்தாங்க. எதுக்குப்பா, அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க, ரெண்டு பிள்ளைகளும் அதே மாதிரி சொல்றாங்க. இவங்க பார்த்தா என்னடா இது, இந்த ரெண்டும் சின்ன பசங்களா இருக்கிறானவன், இவன் போய் இவ்வளவு பெரிய வீரனை, அதுவும் அவன் ஒட்டகத்திலே உட்கார்ந்து வருவான் அல்லது குதிரையிலே வந்து உட்கார்வான், இவன் நின்றுகிட்டு இருக்கிற அந்த பசங்க இவன் எப்படி போய் அந்தவனை போய் கொல்ல போறாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ன உடனே, இதெல்லாம் உனக்கு முடியுமாப்பா, உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஆள் யாருங்கிறத எனக்கு காட்டுங்க, மீதியை நாங்க பாத்துக்கிறோம், ஆள் யாருங்கிறத எங்களை காட்டுங்க. பார்த்தாங்க இது என்ன அஜாயிபா இருக்கு, எவ்வளவு பிள்ளைகள் வீரத்தோடு இருக்கிறாங்க, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும், எவ்வளவு பாசம் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். அபூஜஹிலை கொல்லுவேன், எதற்காக கொல்லுவேன், ரசூலுல்லாவை குறையாக பேசுகிறான், ரசூலுல்லாவை ஏசுகிறானா, அதனால கொல்லுவேண்டாங்க, அதனாலதான் சொன்னாங்க. அந்த நேரத்தில் பார்த்து அப்படி இந்த பக்கமா போறான் அபூஜஹில், குதிரையில போறான், நான் போறான் பாரு, இவன் தான் அபூஜஹில், இவன் தான் அபூஜஹிலா அப்படின்னு பாஞ்சாங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் என்ன செய்யாரு, போட்டாரு கால், அவன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான், குதிரையில கால் தொங்குமா இல்லையா, இவன் எதிர்பார்க்கல, அப்படி போயிட்டு இருக்கான், வாழை வீசிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கான், கீழே பிள்ளைகள் நின்றுகிட்டு இருக்குது, இந்த பிள்ளைகளை பார்க்க இல்ல, கீழே இருக்க பார்க்க, அவன் முன்னால அப்படி இருக்கின்ற போது நேரா வந்தாங்க, ஓங்கி ஒரு பிள்ளை என்ன செஞ்சாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா ஆளுக்கு ஒரு கால் அடிச்சாங்க, வாழால கால் வெட்டுப்பட்டு பட்டுன்னு என்ன செஞ்சான், வேதனை தான், கீழே விழுந்தான், கீழே விழுந்ததோட ரெண்டு பேரும் சாத்திட்டாங்க. சின்ன பிள்ளைகளை வச்சு ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஒரு மாபெரும் மலையை சாத்தினான். சின்ன பிள்ளைகள் ஆளு கிட்டத்தட்ட வேலை முடிஞ்ச மாதிரி கிடக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வர்றான் ரெண்டு பேரும், நாயகமே மாது சொல்றாங்க, நான் அபூஜஹிலை கொன்று விட்டேன் அப்படிங்கிறாங்க. அஃப்ரா சொன்னாங்க, நாயகமே நான் தான் அவனை கொண்டேன் என்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஆசை ரெண்டு பேரும் கொன்றது, ரெண்டு பேரும் அபூஜஹிலை கொண்டதை நான் தான் கொன்றேன், நான் தான் கொன்றேன் என்ற போது யாரு கொன்றது, நான் தான் கொன்றேன் அப்படின்னு மாது சொல்ல, அஃப்ரா சொல்றாங்க, இல்ல நான் தான் கொன்றேன் என்று சொல்ல, சொல்லலாஞ்சு கேட்டாங்க, வாளை வச்சு கொன்றிருக்கிறீங்க, அந்த வாள் உங்க கையில தானே, அந்த வாள் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. ரத்தத்தை தொடச்சிட்டீங்களா, தொடைக்காம வச்சிருக்கிறீங்களா, நாங்க தொடைக்கல நாயகமே, கொன்றதோடு அப்படியே நாங்க வந்துட்டோம், அந்த வாளை காட்டுங்கன்னாங்க. ரத்தத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரெண்டுமே அபூஜஹிலினுடைய ரத்தம் தான் என்றார்கள். ஒரு ரத்தத்தை பார்த்து ஒரு மனிதனுடைய ரத்தம் சொல்ல முடியுமா, எப்படிங்க சொல்ல முடியும். இன்னைக்கு மெடிக்கல்ல எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடக்கிறது, ஒரு பிள்ளை இவருக்கு உரியவர்தானா, ஒரு பிள்ளை இந்த தந்தைக்கு உரியவர்தானா என்று ரத்த டெஸ்ட் நடக்கிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் இதையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு காலத்திலே இது அபூஜஹிலுடைய ரத்தம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவமும் மாண்பும் சக்தியும் அளவிட முடியாததுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அப்பதான் அந்த உண்மையான மஹப்பத் அவர்கள் மேல வரும். அருமையான பெருமக்களே, ரத்தத்தை பார்த்தே சொன்னார்கள்,
உங்கள் இருவரினுடைய வாளில் இருக்கக்கூடிய இரத்தமும்